கடவுளின் அழைப்பும் அன்பும் அனைவருக்கும் உரியது. இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நிச்சயதைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுடைய அழைப்பும் அன்பும் அனைவருக்கும் உரியது. கடவுள் எல்லோரையும் அழைக்கிறார், எல்லோரையும் அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் தேர்ந்து கொள்ளப்படுவது சிலராக இருக்கிறார்கள். அதுக்கு கடவுள் பொறுப்பல்ல. யாரையும் அவர் நிராகரிப்பதில்லை. யோவான் 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறேன். இருக்கிறவன் விரித்தவனாய், இதயத்தை திறந்தவராய், மகனே மகளே என்று அழைக்கிறவாய் இருக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோதரக்கூடிய மக்களை எல்லோரும் என்னிடத்தில், நீங்கள் மட்டும் சொல்ல, இஸ்ராயல் மக்கள் மட்டும் சொல்ல, பெரும் சுமை சுமந்து சோதரக்கூடிய மக்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள் சொல்கிறேன். எல்லோரையும் அழைக்கிறார். மத்திய நச்சினை 14:13 வாசிக்கின்ற பொழுது, அங்கு கூடியிருந்த எல்லா மக்கள் மீது பரிவு கொண்டார், உணவில்லாத அவர்களுக்கு உணவை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப கடவுளுடைய அழைப்பு என்பது எல்லாருக்கும் உரியதாக இருக்குது. குறிப்பிட்ட இனத்திற்கோ, குறிப்பிட்ட சபைக்கோ, குறிப்பிட்ட சமூகத்திற்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்ல. ஏன்னா எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களுக்கே கடவுள் மனிதனை படைத்தார். எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே எல்லோரையும் கடவுள் அழைக்கிறார். அவருக்காய் வாழ, மனம் திரும்பி வாழ, அவரில் வாழ, அவரோடு வாழ கடவுள் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி போய்விடுகிறார்கள். அந்த அழைப்பை நிராகரித்தவர்கள் தள்ளிவிடப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், அடுத்தது அவருடைய அன்பும் எல்லோருக்குரியது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட இனத்தை அன்பு செய்ய அவர் பூமிக்கு வரவில்லை. ஏனெனில் அவருக்கு பெயர் உலக மீட்பர். திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லையா, உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். குறிப்பிட்ட சபை, குறிப்பிட்ட திருச்சபை, குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட தேசத்தின் பாவங்களை அல்ல, உலகத்தின் பாவங்களை. ஆகவே தான் யோவான் அச்சினி 3:15-16 வாசிக்கிற, மனுமகனின் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும்படி தன் ஒரே பிரானை மகனே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு, இந்த உலகத்திற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவே கடவுளுடைய அழைப்பும் அன்பும் அனைவருக்கும் உரியது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களே இருக்குது. ஆகவே அவருடைய அழைப்புக்குரியவராய் மாறுவோம், அவருடைய அன்புக்குரியவராய் மாறுவோம், அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.